காலை வெளிச்சம் நிகழ்ச்சியில் மரபு வைத்தியம் பகுதியில் கடசரக்கில் இன்று நம்ம என்ன பார்க்க போகலான்னு போட்டு ஐயாட்ட கேட்டுக்கலாம். ஐயா தினமும் ஒரு மூலிகையாகட்டும் கடசரக்கு பொருட்களாகட்டும் அது நோய் குணங்களை பற்றி நம்மள்ட்ட சொல்லிட்டு வராரு. இன்று எதை பற்றி சொல்கிறாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்று கடசரக்கு பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஐயா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடல் இறக்கம் என்றும் இரணியன் சொல்லி போட்டு சொல்லக்கூடிய ஒரு நோய் அதிகமாக பார்ப்போம். அதாவது அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, குடல் பலம் இல்லாமல் இருக்கிறது, குதிக்கிறது, அல்லது வந்து கண்டதெல்லாம் சாப்பிட்றதுனால குடல் பெருத்து அந்த குடல் மேலே இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கிழிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் இரணியம் என்று அழைக்கப்படும் குடல் இறக்க நோய். அந்த குடல் இறக்க நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து கலச்சிக்காய். என்ன காய்ங்கய்யா? கலச்சிக்காய். கலச்சிக்காய். அந்த கலச்சிக்காய் சூரணத்தை வந்து காலை இரவு உணவுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் அளவு சுடுநீரில் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இந்த இது இரணியம் என்று அழைக்கப்படுகிற குடல் இறக்க நோயானது குடல் வந்து மெல்ல மெல்ல சுருங்கி உள்ள மேலே இருக்கு, அந்த ஜவ்வு வளர்ந்து வந்து அந்த குடல் இறக்கமானது குணப்படும். அது வாயு பொருட்களையே தவிர்த்துறவனுங்க. வாயு பொருள் தவிர்த்து இதை மட்டும் சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த குடல் இறக்க நோயை வந்து குணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காய்ங்க? ஆமாம், இது வந்து கலச்சிக்காய். கலச்சிக்காய். இப்போ இது எப்படிங்க இந்த காய் வந்து நம்ம வளரையில் இந்த மாதிரி தான் வளருமா? இது வந்து கலிச்சிக்காய் செடின்னு இது கலிச்சிக்காய் நம்ம சுவரணமே லேகியமெல்லாம் கலிச்சிக்காய் அளவு சாப்பிட்ணும்னு சொல்கிறோம்ல. அதே போல் இது வந்து கலிச்சிக்காய்ங்கிறது வந்து ஒரு செடியில் வளரக்கூடிய ஒரு வகையான காய். இப்போ இந்த இது வந்து உள்ளுக்கு இதை வந்து பொடி பண்ணி உள்ளுக்கு சாப்பிடணும். அதே போல் இது வந்து தேவதாறு கட்டை. இந்த தேவதாறு கட்டையை இடித்து தேங்கெண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து அந்த குடல் இறக்கம் உள்ள பகுதியில் தடவி வந்தோம்னா அந்த குடல் இறக்கமானது சுருங்கி மேலே போயிடும். அந்த கலிச்சிக்காய் பொடியை வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு இந்த இதை தேங்கெண்ணெயில் காய்ச்சி மேலே பூசி வரும்போது அந்த குடல் இறக்கம் என்று அழைக்கப்படுகிற இரணியமானது மேலேறி போயிடும். அதாவது இது வந்து உள்ள நம்ம இது பயன்படும், உடலுக்குள்ளே பயன்படுறது, இது உடலுக்கு வெளியே பயன்படுது. ஆனால் இரண்டுமே வந்து அந்த ஒரே நோயத்துக்கு இரணியாவுக்கும் பயன்படும். இன்னொரு வியாதி வெறிக்கொசல் என்று சொல்லக்கூடிய விதர் வீக்கம் என்று அழைக்கக்கூடிய அந்த விதர் வீக்கத்துக்கும் இது வந்து நல்ல மருந்தாக பயன்படும். அதுக்கும் இது உள்ள சாப்பிட்டோம்னா அந்த விதர் வீக்கமானது மெல்ல மெல்ல சுருங்கி வரும். உடம்புல பொதுவாக எங்கே வீக்கம் இருந்தாலும் அதுக்கு கலச்சிக்காய் பொடி வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். இது எங்கே எல்லாம் கிடைக்கும்? இது எல்லா பக்கமே கிடைக்குங்க. ஆனால் மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடிய பொருள் இங்கே நாட்டு மருந்து கடைகளில் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் எளிமையாக கிடைக்கும். ஆனால் வந்து இது வந்து நம்ம பகுதியில் வளரக்கூடிய ஒரு செடியாக இல்லைங்க. செடிகள் கிடையாது. மலைப்பிரதேசம், மலைப்பிரதேசங்களில் வள நல் நன்கு வளரும். நன்கு வளரும். ஆமாம் ஐயா. இப்போ இது வந்து இது இவ்வளவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஏதாச்சும் இருக்கு? அளவு அளவு மத்தியம் ஏதாச்சும் இருக்கணுமா? ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்லாங்க. அதிகமாக சாப்பிட்டாலும் இப்போ மூலிகையில் என்ன பண்ணி போடும்? ஒன்றும் பண்ணாதுங்க. பண்ணாது. இது வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவு அதிகபட்சம் பெரியவர்களுக்கு ரெண்டு கிராம், சின்னைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து அரை கிராம், கால் ஒரு கிராம், கால் கிராம் இப்படி கொடுக்கலாம். இப்போ காலை மாலை மதியம் அந்த மூணு வேளை, ரெண்டு வேளை, காலை இரவு ரெண்டே வேளை, ரெண்டே வேளை. இந்த குடல் இறக்க நோய் மட்டும் இது குடல் இறக்க நோய்க்கு மட்டும் பயன்படும். அதுபோல் வீக்கம், உடம்புல எங்கே வீக்கம் இருக்குதோ அந்த வீக்கத்துக்கெல்லாம் இது வந்து நீங்கள் எண்ணெயில் காய்ச்சி போடலாம். அந்த கடுக்காப்படி உள்ளே சாப்பிட்டு இதை தேங்காயில் காய்ச்சி வீக்கமுள்ள பகுதிகளுக்கு போடலாம். இது சாப்பிட்டு தான் சாப்பிடணும் இல்லை சாப்பிடலாம் அப்படி எந்த ஒரு பத்தியமெல்லாம் கிடையாது? பத்தியமெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போ வேணால் நமக்கு எப்போ தோது போடுதோ எந்த டைமோ அந்த டைம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இரண்டு வேலைகள் மட்டும் ஒரே நாளையில். ஐயா இப்போ நம்ம தினமும் ஒரு ஒரு கடசரக்கு பகுதியை பார்த்துட்டு வரோம், ஒரு ஒரு விஷயமா பார்த்துட்டு வரோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஒரு மூலிகைன்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு மரம்னு எடுத்துட்டாலும் சரி, ஒன்று அந்த வேர் பயன்படுது, இல்லாட்டி அந்த பட்டை பயன்படுது, இல்லாட்டி அந்த காய் பயன்படுது, இல்லாட்டி அந்த பழம் பயன்படுது. இப்போ ஒன்று அப்படி தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்று நம்மளை பார்த்து பார்த்து நம்மளை சுற்றியே விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம தான் அதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நாகரிக உலகத்தில் வந்து அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் இந்த நோய் தீர்ந்து போயிடும், இல்லை கடல் கடந்து போய் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு ஓட்டு ஓடிட்டுருக்குறோம். ஆமாம். அதாவதுங்க நம்ம இது இப்போ வந்து ஒரு மருந்தை ஒரு நோய்க்கு கொடுத்து பரிசீலனை பண்ணி பார்த்து கிளினிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து அதில் வந்து என்னென்ன கெடுதல் வருது என்னென்ன வருதுன்னு சொல்லி போட்டு எத்தனை இன்றைக்கி நவீன ஆராய்ச்சி காலத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்து பல ஆராய்ச்சி முறைகள் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்குது. ஆனால் எந்த விதமான ஆராய்ச்சி பக்கபலம் இல்லாத நிலையில் இந்த மூலிகையிலையும் கடைச்சரக்கையிலையும் வச்சு நம் முன்னோர்கள் வந்து எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்து நம்மளுக்கு வந்து நிறைய அந்த மருத்துவ குணங்களை பற்றி அது என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எவ்வளவு கடுமையாக அவங்க உழைச்சிருக்கணும். அப்போ சாதாரணமாக வந்து உங்களுக்கு சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு மருந்து டெஸ்ட் எடுத்து அது என்ன நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்ன சைடை போயிட்டு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய இப்போ டெலஸ்கோப் இந்த இது டெக்னிக்கலான ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு வந்துருச்சு.
மைக்ரோஸ்கோப் போன்ற உபகரணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த எதுவுமே இல்லாத காலத்தில் அவங்க எவ்வளவு தெளிவாக இன்ன நோயை இப்படி குணமானு வரையறுத்து சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய திறமையை பற்றி நம்ம என்னவென்று புகழ்வது? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து அதாவது என்னன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம சுற்றி விட்டுட்டு போகிற அத்தனையுமே மருத்துவ குணங்கள் உடையதான், அதை சரியாக நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நேர்களே, மரபு வைத்தியத்தில் வர ஒரு ஒரு மூலிகளும் சரி கடைசருக்கு பொருட்களும் சரி உங்களை நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும். ஐயா சொல்கிற மாதிரி எப்படி பயன்படுத்துங்க, அது எங்கே கிடைக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த பொருள் வந்து நீங்கள் எந்த மருந்து கடையில் ஒன்றாலும் நாட்டு சிற கடையில் அந்த கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அது இல்லாமல் சில விஷயம் சொல்கிறாரு, மலைப்பிரதேசத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மறந்துடாதீங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. தினமும் ஒரு ஒரு மூலிகையும் சரி கடைசரக்கு பொருள்களும் சரி நாளை மீண்டும் இன்னொரு மூலிகையும் இன்னொரு கடைசரக்கு பொருளுடன் நாளை ஐயாவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.